சங்கீதம் 75 அல்தெஸ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு 4 துதியின் சங்கீதம். இந்த சங்கீதத்தின் தலைப்பில் ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தாவீதுக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகளோடு இந்த சங்கீதம் ஒத்துப்போகிறது. சவுல் மறித்த பின்பு தாவீது இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆட்சி புரிந்தார். இக்காலத்தில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தாவீதின் பாடல்களை ஆசாப் எழுதியிருக்க வேண்டும். இவர் தாவீதின் எழுத்தாணியைப் போல பணிபுரிந்திருக்க வேண்டும். அல்லது தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி அதை ஆசாபிடம் கொடுத்திருக்க வேண்டும். ஆசாப் அதை தேவாலயத்தில் இசை அமைத்து பாடியிருக்க வேண்டும். தன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியதற்காக தாவீது கர்த்தரை துதிக்கிறார். கர்த்தர் தன்னிடத்தில் கொடுத்திருக்கிற ஆளுகையை தான் தேவனுக்கு பயந்து உண்மையாயும் நீதியாயும் ஆட்சி புரிவதாக தாவீது கர்த்தரிடத்தில் வாக்கு பண்ணுகிறார். தாவீது ஆட்சிக்கு வருவதை ஒரு சிலர் விரும்பவில்லை. தாவீது அவர்களை ஒடுக்கப் போவதாக அறிவிக்கிறார். தன்னுடைய ஆளுகையை விட தேவனுடைய தெய்வீக ஆளுகையே மேன்மையானது என்று தாவீது அங்கீகரிக்கிறார்.